நீ எதுக்கு என்ட ஜூனியரா வேலைக்கு சேர்ந்தனே தெரியல ஒரு வேலையும் செய்ய மாட்டற லாஸ்ட் நம்ம கோட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு பிப்ரவரி மாசம் போனோம் ஆ 3 மாசம் ஆச்சு இல்ல 2 மாசம் தான் ஆச்சு ஆ இந்த பேச்சு கொண்டு குறச்சலடா லாஸ்ட் நம்ம வாதாடி 2 மாசம் ஆச்சு அதுக்கு அப்புறம் ஒரு கேஸ் கூட இன்னும் வரல இல்ல லாஸ்ட் நம்ம கோட்டுக்கு போனது வாதாரிறதுக்கு இல்ல நீங்க அந்த கீதா மேடம் கூப்பிட்டாங்க என்னையும் கூப்பிட்டு போனீங்க என்னது அது வந்து லாஸ்ட் நம்ம கேஸ் அட்டம் பண்ணி 6 மாசம் ஆச்சு ஆ அதுல இருந்து இப்ப அவர் உங்களுக்கு சாலரி கொடுக்காம இருந்திருக்கானே எல்லா மாசமும் குடுக்குறல்ல இல்ல இந்த மாசம் மட்டும் இன்னும் தரல ஐயோ டேய் நான் கோர்ட்ல வாதாரறத விட ஓன்ட வாதாரறதாண்டா அதிகம் இப்படியே போச்சுனா அதுக்கு என்னடா வலி நல்ல சோறு சாப்பிடணுமா வேணாமா ஆமா சார் சாப்பிடணும் ஆ அதுக்கு என்ன பண்ணனும் நல்ல அரிசியா வாங்கணும் ஓ லாஸ்ட் வர ஒரு கேஸ் அப்படி போணும் சொல்றானான் பாரு டேய் இந்த மாசம் ஒரு கேஸ் கூட பிடிக்கல உனக்கு இங்க வேலை இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு என்ன வேலை அந்த ரூம கூட்டி விடணும் டேய் நீ வக்கீலுக்கு தான் படிச்சியாடா ஆமா சார் டேய் போடா போ ஒழுங்கா கேஸோட வரல வராத சரி சார் டேய் ஆ அப்பா ஐயோ ஐயோ அப்பா 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 கொன்றுவேன் போட்டனா போங்க சார் போங்க போ டேய் ஒழுங்கா கேஸோட வர கடைசி மாசம் மாதிரி கேஸ் போறவன கூட்டி வந்தா கொண்டே போடுவேன் போ ஓகே சார் இவ்வளவு அடிக்கிறானே எதுக்கு அடிக்கிறான்னு கேக்குறானா சரி நமக்கு தெரிஞ்ச ரெண்டு லாவ வச்சு நம்மளே லாயர் நம்பிட்டா எங்க போய் கேஸ் பிடிக்கிறது ஹலோ ஹலோ பிரதர் யோ வெல்லவேஸ்டி வெல்லவேஸ்டியா இங்கலையா ஆமா என்ன தம்பி இந்த பர்ஸ் உங்களோட தான் கீழ கிடந்துச்சு அட ஆமா ஏன் பர்ஸ் தான் ஏய் அது ஏன் பர்ஸ் ஏய் இது ஏன் பர்ஸ்ரா வேணா உள்ள பர் காசு இருக்கும் பர்ஸ்க்குள்ள காசு தான் இருக்கும் இப்படி அந்த வீட என்ன சொல்ற ஏய் அந்த வீடு ஏன் வீடு அப்படி தான் சொல்லுவேன் ஹலோ ஹலோ பிரதர் என்ன வீடு என்ன பிரச்சனை தம்பி என்கிட்ட ஒரு வீடு இருக்கு தம்பி அத ஏன் அது ஏன் வீடு இப்படி தான் சொல்றேன் தம்பி சரி இந்த பிரச்சனைக்கு ஏதா வக்கீல்ட்ட போனீங்களா இல்லையே தம்பி நானும் போலே ஏய் நீ எந்த வக்கீல்ட்ட போனே டேய் வெண்ணே அதானே நானே சொல்றேன் சரி சரி சண்டை போடாங்க எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு அவட்ட போனா வீடு யாருதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு பிரச்சனையை முடிச்சுடுவாரு அப்படியா என்ன தம்பி சொல்றீங்க ஆமாங்க ஆனா கொஞ்சம் செலவாகும் தம்பி காசு என்ன தம்பி காசு என்கிட்ட 500 ரூபா இருக்கு ஆனா பர்ஸ் என்கிட்ட இருக்கு சரி உங்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க தம்பி மேட்டர் என்னன்னா தம்பி மேட்டர் என்னன்னா சரி வாங்க உங்க பிரச்சனையை பேசிட்டே போவோம் நான் சொல்றேன் மேட்டர் என்னன்னா அவன் பேசிக்க மேட்டர் என்னன்னா வீடு ஒண்ணு வாங்க இதாங்க ஆபீஸ் தம்பி மேட்டர் நான் சொல்றேன் சும்மாரா அவன் கிடைக்க தம்பி மேட்டர் நான் சொல்றேன் இல்ல ரெண்டு பேரும் இங்க உட்காருங்க உங்க மேட்டர் போய் நான் பேசிட்டு வரேன் அப்படியா இங்க மேட்டரியா சரி தம்பி ஆ உட்கார் சார் என்னடா சார் மேட்டர் கொண்டு வந்திருக்கேன் மேட்டர் என்னடா சொல்ற ஆமா சார் ரெண்டு பேரு ரெண்டு பேரா அச்சுச்சு நான் வேற எதுவும் வாங்கலையே எங்கடா வெளிய உட்கார வச்சிருக்கேன் வெளிய வா டேய் இங்க வா சார் எத்தனை வயசு இருக்கும் வயசு சரியா தெரியல ஆனா ரெண்டு பேர் பாக்குற கிராமத்தால மாதிரி இருந்தாங்க வில்லேஜ் கட்டையா கட்டையெல்லாம் இல்ல மனுஷங்க தான் மனுஷனா ஆமா ரெண்டு பேருக்கு உங்க வீட்ல ஏதோ வீட்டு பிரச்சனையா அத வீட்டு மேல கேஸ் போட்டு வீடு யாரது முடிவு பண்ண வந்திருக்காங்க டேய் அப்பறம் என்ன மேட்டர்னு சொன்னேன் நான் எங்க மேட்டர் சொன்னேன் அவங்க தான் உங்க மேட்டர் சொல்ல வந்தாங்க அதுக்குள்ள தான் உங்க கிட்ட கூட்டி வந்துட்டேன் இந்த கேஸை விட்டுறாதீங்க அப்புறம் நல்ல அரிசி வாங்க முடியாது நம்மளால சரி போ நான் சொல்லும்போது கூட்டி வா ஆ ஓகே சார் உங்க மேட்டர் சாட்ட தம்பி ஆ உள்ள வாங்க ஆ ஓகே சார் வாங்க சார் உங்களுக்கு ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க ஆ வணக்கம் சார் வாங்க வணக்கம் சார் உட்காருங்க ஆ டேய் நீங்க வந்து உட்காரு ஆ வர சார் டேய் டோர் நல்லா க்ளோஸ் ஆ பண்ணிட்ட சார் அப்பாடா அதை வந்து ஓபன் பண்ணிராத ஆ சரி சார் ஆ சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க நான் உசிலம்பட்டி சார் நான் உசிலம்பட்டி தான் சார் உசிலம்பட்டில எங்க எனக்கு நக்கலப்பட்டி எனக்கு நக்கலப்பட்டி தான் சார் ஓ ரெண்டு பேருக்கு ஒரே பட்டி தானா இல்ல சார் ரெண்டு பேர் நக்கலப்பட்டி ஆ தம்பி நல்லா கரெக்ட்டா பேசுது உங்க நல்ல எதிராளி தம்பி ஹலோ அத விடுங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க கட்டுப்பு கலப்பிக்கிட்டு சார் என் பேர் குல தம்பி சார் என் பேர் வெள்ள தம்பி அட என் பேர் நல்ல தம்பி டேய் சொல்லவே இல்ல கைய கொடுங்க தம்பி இங்க கைய கொடுங்க டேய் என்ன நடக்குதுங்க நான் பேசணுமா வேணாமா நீங்க பேசுங்க சார் தம்பி சொல்லுங்க சார் தம்பி நான் அவரை சொன்னேன்டா சார் என் பேர் குல தம்பி சார் என் பேர் வெள்ள தம்பி என் பேர் நல்ல தம்பி எங்க அந்த கம்பி கம்பி எதுக்கு சார் ஆ ஒரு எலி அடிச்சு கொல்ல எலியா ஏண்டா கத்துற எலினா எனக்கு பயம் சார் இது வேறயா அதெல்லாம் போயிருச்சு போயிருச்சுல ஆ போயிருச்சு
இல்ல தம்பி, உங்க பிரச்சனை என்ன? சார், வந்து உங்க பேர் சொல்லவே இல்ல. என் பேரா? கேசவன். ஆனா இவர் கேசே வராது. நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கு சார். சரி சார், எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கு சார். ஓ சரி, அந்த வீட என் வீடுன்னு சொல்றா சார். அப்படியா, இது சிவில்ல வரும்? ஆமா சார். என்ன ஆமா சார், சிவிலா தெரியுமா? தெரியா சார். ஒழுங்கா அப்சர்வ் பண்ணு, நான் எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்றேன். சரி ஓகே சார். குள்ள தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நீலப்பள்ளு. இந்தா அவங்க சொல்றதை இதுல நோட் பண்ணு. ஓகே சார். வெள்ள தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நீலப்பள்ளு. நீலப்பள்ளு அப்பா பேரா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? இந்த கோட்டை இனிமே போடக்கூடாதுன்னு போன வரணும்னு நினைச்சேன். போதும், நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். லைண்ட் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம். இல்ல வந்து வச்சுக்கிறேன். ஹலோ பிரதர், அது ஒரு ஹாபி, நாங்க அப்பப்பா அடிச்சு விளாண்டு போவோம், நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த வீட்டுல சம உரிமை இருக்கு, சோ நீங்க ரெண்டு பேருமே வெளியே போலாம். கைய குடு. பிரமாதம். சட்டப்படி அந்த வீடு ரெண்டு பேருக்கும் சொந்தம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனார் இறந்த பிறகு அந்த வீட்டை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் சொல்லுது. அதனால ரெண்டு பேரும் பிரிச்சுக்கோங்க. தகப்பனார் இறந்த பிறகு? ஏண்டா, சொத்து காண்டி எங்க அப்பனை கொல்லலான்னு பாக்குறியா? நான் சட்டத்துல இருக்கதான் சொன்னேன் தம்பி. சார், சட்டத்துல அவங்க அப்பா சாகணும் சொல்லவே இல்லையே. தம்பி நீங்க சொல்றாங்க கரெக்ட். இவன் நம்ம அப்பனை கொல்லலான்னு பாக்குறேன் தம்பி. தம்பி சொல்லி வை, வந்துட்ட கிராமத்துக்காரனா ஏமாத்தலாம் நினைச்சானா? சொல்லுவேன் ஒன்று ஒண்ணு. வரேன் தம்பி. என்ன கேட்டேன்? நல்ல கேசா கூட்டு வந்தானே சொன்னேன், அதுக்குன்னு என்னையவே கேசாக்க பாத்துட்டியாடா? ஏன்டா அந்த வேலைய பாத்த? சார், நீங்க தான் நல்ல அரிசி வாங்கணும் நல்ல கேசா புடிச்சுட்டு சொன்னீங்களே சார். எனக்கு சோறே வேணாண்டா. இவனா என்னடா இங்க சத்தம்? அமைதியா இருக்க மாட்டியா? இன்னும் எவ்வளவு வாங்க போறேன்னு தெரியலையே. ஏய், என்ன ஒருத்தர் ரொம்ப அடிக்கிறானே, ஏன்னு கேட்டியா? ஆமா சார், நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாசமா அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எதுக்கு அடிக்கிறாரு? கொஞ்சம் கைத்தாக்குல உட்கார வை சொல்றேன். ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு என் முண்டாட்டிக்கும் பிரச்சனை, டைவர்ஸ் வேணும்னு என்கிட்ட வந்தான். நான் பேசி சமாதானப்படுத்தி வச்சுட்டேன். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன? அன்னையிலேருந்து அவன் பொண்டாட்டி அவனை அடிக்கும் போது நேராக இங்கே வந்து அவன் என்ன போட்டு அடிப்பான். நல்ல பாலிசியில. நல்ல பாலிசியா? சாரி, என்னோட சம்பளம். கையில பறக்கலாம். ஏ அபி 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 அபி.
ரொம்ப ரொம்ப ஹாப்பி.